வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஏப்ரல் 9 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று அதிகபட்சமாக சேலத்திலே 107.6 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியிருந்த நிலையில், திருப்பத்தூர் மற்றும் வேலூர், ஈரோடு, கரூர், பரமத்தி மற்றும் திருச்சி, தருமபுரி, நாமக்கல், திருத்தணி, மதுரை, வேலூர், தஞ்சாவூர் உட்பட, கோயம்புத்தூர் உட்பட, பாளையங்கோட்டை உட்பட, இப்படி மலைப்பகுதிகளிலும் கடலோரப் பகுதிகளிலும் கூட வெப்பம் கடுமையாக உயர்ந்து விட்டது. இது வரக்கூடிய 13ஆம் தேதி வரைக்கும் உயர்ந்தே காணப்படும், 12ஆம் தேதி வரைக்கும் மிக உயர்ந்து காணப்படும். இன்றைக்கு தேதி 9, 10, 11, 12, இன்னும் ஒரு 4 நாட்களுக்கு மிக உச்சபட்ச வெப்பநிலையை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு, தேர்தலுக்கு முன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவிற்கு சாதக காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வந்து கிழக்கு காற்றை தென் மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளிலும், தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும், தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும், பிறகு ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், பிறகு உள் மாவட்டத்தின் மேற்கு மாவட்ட பகுதிகளுக்கும், பிறகு கர்நாடக எல்லையோர மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதன் அடிப்படையில் முதல் மழைப்பொழிவு 9ஆம் தேதி தென் மாவட்டங்களிலே தூறல் எதிர்பார்த்திருந்த நிலையில், அதாவது டெல்டாவின் தெற்கு பகுதியில் கருமேகமும் தூறல் துளிகள் விடலாம் என்று எதிர்பார்த்திருந்து, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதியிலிருந்து ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தூறல் நனைக்கும் மழை எதிர்பார்த்திருந்த நிலையில், இன்றைக்கு ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் தூறல் வாய்ப்பு சாதகமாக இருக்கிறது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதி இன்றைக்கு தூறல் வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு பெரிய மழைப்பொழிவை கொடுக்காது. இருந்த போதிலும் வரக்கூடிய நாட்களிலே மழை வாய்ப்பு உறுதி. தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு உறுதி. ஆக தென் மாவட்டங்கள் என்றால் எந்த மாவட்டங்களுக்கு எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும், மேற்கு மாவட்டங்களில் எப்படிப்பட்ட மழை, எந்த இடத்தில் எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம். முதல் மழை 13ஆம் தேதி தொடங்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் 12ஆம் தேதியே தொடங்கப் போகிறது. வெப்ப சலன இடிமழை, வெயில் 13ஆம் தேதி வரை அதிகரித்திருக்கும் நிலையில் 12ஆம் தேதி வரைக்குமாவது கடுமையாக அதிகரித்திருக்கும். அதற்கு பிறகு குறைந்தாலும் ரொம்பவும் கீழே குறைந்து விடாது, 104, 105 டிகிரி என்ற அளவிலேயே இருந்து கொண்டிருக்கும். அதன் இடையிலேயும் சில வட மாவட்டங்களில் வெப்பம் உயரும், அதாவது வேலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட இந்த ஆரணி, திருத்தணி, அதாவது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் பெரம்பலூர், அரியலூர், திருச்சி மாவட்டத்தின் துறையூர் உள்ளிட்ட பகுதிகள், நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு மேற்கு பகுதி, நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள், இங்கெல்லாம் வெப்பநிலை உயர்வதற்கு சாதகம். அதாவது தொடர்ந்து வெப்பநிலை உயர்ந்தே காணப்படக்கூடிய இடம் கடலோர மாவட்டம். இப்பொழுது மீனம்பாக்கத்தில் 100, 103 வரைக்கும் எட்டியிருக்கிற நிலையில், தொடர்ந்து இனிமேல் நுங்கம்பாக்கம் கூட, மேலும் பிற கடலோரப் பகுதிகள் கூட 100 டிகிரியை நெருங்கிவிடும். இதுவரைக்கும் 100 டிகிரியை நெருங்குவதற்கு உடனடியாக வாய்ப்பு இல்லாவிட்டாலும் மெல்ல படிப்படியாக தேர்தலுக்கு முன் கடலோர வெப்பம் உயரும். குறிப்பாக டெல்டாவிற்கு வடக்கே திருவள்ளூருக்கும் இடைப்பட்ட பகுதி, உள்ளே சேலம் மற்றும் நாமக்கல், திருவண்ணாமலை மாவட்டத்தோட பகுதிகள் மற்றும் கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்ட பகுதிகள், கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதிகள், இந்த பகுதிகள்லாம், விழுப்புரம், இதெல்லாம் கொஞ்சம் வெப்பநிலை உயர்வதற்கு சாதகம். முதலிலே வழக்கமாக எப்பொழுதும் உயரக்கூடிய இடத்திலெல்லாம் உயர்ந்தே இருக்கும், மேலும் உயரும். 108 என்பது இன்றைக்கு 109 வரைக்கும் போய் 110, 111 கூட எட்டலாம் ஃபாரன்ஹீட்டில். ஆனால் 109, 110 என்பது போராடி முன்னேறிவிடும், ஆனால் 11 என்பது வாய்ப்பு இருக்கிறது எனலாம். இதனிடையே மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் 12ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கு கூடுதல் வாய்ப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதைவிட கூடுதல் வாய்ப்பு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும், அதைவிட கூடுதல் வாய்ப்பு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும், அதைவிட கூடுதல் வாய்ப்பு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும், அதைவிட கூடுதல் வாய்ப்பாக
திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, விருதுநகர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கும் கூடுதல் வாய்ப்பு உண்டு. அதைவிட கூடுதல் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் மேற்கு பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக இருந்தாலும் மேற்கு பகுதிக்கு கூடுதல் தெரிகிறது. கேரள எல்லையோரப் பகுதி, அதேபோல் மலைப்பகுதி, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு ஒன்று, சிவலோகம் போன்ற பகுதிகள் தற்கொலை மார்த்தாண்டத்திற்கும் உண்டு இடி மழைப்பொழிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மழைப்பொழிவு மதுரை சிவகங்கை மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதிக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் கடலோரம் கொடுத்து உள்ளே சில இடங்களில் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளில். அதே போல மேற்கே மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் தெற்கு பகுதிக்கும் இருக்கிறது. வடக்கு பகுதியை விட தெற்கு பகுதிக்கு கூடுதல் தெரிகிறது. அதிலேயே நம்பர் ஒன் இடத்தை பேரையூர், ஏழுமலை போன்ற பகுதிகள் பிடிக்கும். அதை விட கூடுதலாக சங்கரங்கோயில் பிடிக்கும். அதை விட கூடுதலாக செங்கோட்டை பிடிக்கும் என்பதை தான் இப்பொழுது ஐபறிக்கை. அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை திருச்சியுடைய விட விருதுநகர் மற்றும் சாத்தூர் பகுதிகளும், அதை விட கூடுதலாக வெம்பக்கோட்டை மற்றும் சிவகாசி பகுதியும், அதை விட கூடுதலாக ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் பகுதிகளும், அதேபோல் வஜ்ராயிருப்பு பகுதியும் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் கொடைக்கானல் மலை சரிவில் கொஞ்சம் நல்ல மழை பொழிவு தெரிகிறது. அந்த மழை இப்பொழுது கொடைக்கானல் மலை சரிவில் போடிமெட்டு பகுதியெல்லாம் கடுமையான வெயில் வாட்டி வதைக்கிறது. அந்த நிலை மாறும். ஆனால் வெயிலுக்கு பின், புழுக்கத்திற்கு பின், வியர்வைக்கு பின் தான் ஒவ்வொரு நாளும் மழை இருக்கும். இப்போ மழை 12ஆம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மாவட்டத்தில் ஏதோ வெப்பம் தணிந்து விடும் என்று நினைத்து விட வேண்டாம். வெயில் வேணா அனல் வேணா குறையலாம், ஆனால் வியர்வையும் புழுக்கத்திற்கும் பஞ்சம் இருக்காது. அதிகமான வியர்வையும் அதிகமான புழுக்கமும் கொண்ட வானிலையாக வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து இருக்கும். அந்த வானிலை தான் வெப்பசலன இடி மழை பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் தென் மாவட்ட பகுதிகளையும் கொடுக்க போகிறது. தேனி மாவட்டத்தின் தெற்கு பகுதியிலையும் அதை விட கூடுதலாக முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் இருக்கும். அதற்கு முன்பே, அதாவது இன்றைக்கு தென் மாவட்டங்களில் கொடுக்கக்கூடிய மழை போலவே, தென் மாவட்டங்களில் கொடுக்கக்கூடிய மழைன்னு சொல்ல முடியாது, தூறல் போலவே கேரளாவின் எல்லையோர தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதுக்கு முன் தூறலை கொடுக்க போகிற நிலையில், கேரளாவிலே குறிப்பாக கொச்சி மற்றும் ஆலப்புழா இடைப்பட்ட பகுதிகளில் கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கொச்சி ஆலப்புழா இடைப்பட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய கனமழை பொழிவு, உள்ளே மூணாறு மற்றும் பம்பை, பத்தனந்திட்டா, வடக்கே பார்த்திங்கன்னா வால்பாறைக்கு தெற்கே உள்ள பகுதி, பரம்பிக்குளம் வரை பகுதி வரைக்கும், மறையூர் பகுதி வரைக்கும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக 12ஆம் தேதி வரை முன்னேறி 12ஆம் தேதி தமிழ்நாட்டிற்குள் மழை எட்டும். 13ஆம் தேதி சற்று கூடுதல் பரப்பில் எட்டும். ஆனால் மழை கூடுதல் பரப்பில் எட்டி பெய்யக்கூடிய நாட்களில் கூட ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும். அருகருகே கூடுதலாகவும், அருகருகே குறைவாகவும், அருகருகே ஒதுக்கியும் தான் செல்லும். 13ஆம் தேதி ஒதுக்கிய இடத்தில் 13ஆம் தேதி 12ஆம் தேதி ஒதுக்கிய இடத்தில் 13ஆம் தேதி பெய்யலாம். 13ஆம் தேதியும் ஒதுக்கிய இடத்தில் 14ஆம் தேதி பெய்யலாம். 14ஆம் தேதியும் ஒதுக்கிவிட்டால் 15ஆம் தேதி பெய்யலாம். இப்படி ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும். ஆனால் தேர்தலுக்கு முன் குறைந்தபட்சம் ஒரு மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் உண்டு. சில இடங்களிலே 2 நாள் இருக்கலாம், சில இடங்களிலே 3 நாள் இருக்கலாம், சில இடங்களிலே தினசரி கூட இருக்கலாம். அது குறிப்பிட்ட பகுதிகளில் ஏற்படக்கூடிய காற்று குவிதலை பொறுத்து அமையும். ஆக கேரள எல்லையோரம் தினசரி மழை வாய்ப்பே இருக்கிறது. கர்நாடக எல்லையோரம், அதாவது நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள வடக்கு பகுதி, கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்டத்தில் வரக்கூடிய 13ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதியிலிருந்து வாய்ப்பு இருக்கிறது. 13ஆம் தேதியிலிருந்து உறுதியாக 13ஐ விட 14 கூடுதல் வாய்ப்பாகவும், 15, 16, 17, 18, 19 எல்லாம் தேர்தல் நாளிலும் நல்ல மழை பொழிவு. நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் முற்பகலில் இருக்காது மழை, காலையில் அதிகாலையில் இருக்கலாம். ஆனால் அது ஓய்ந்த பிறகு வெயில் வந்து புழுக்கம் வந்து கடுமையான ஒரு வெப்பத்தை கொடுத்து, அதாவது வெயில் இல்லைன்னா கூட வியர்வையும் புழுக்கத்தையும் கொடுத்து 3 மணிக்கு மேல் மதிய, முதல்ல நீலகிரி மாவட்டம் மதியம் கிடைக்கும், பிறகு மலை பகுதிகளில் ஆங்காங்கே மதியம் கிடைக்கும், பிறகு மாலையில் ஆங்காங்கே மேற்கு மாவட்டங்களில் கிடைக்கும், நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் அந்த மழை பொழிவு கிடைக்கும். ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் கிடைக்கும். ஒரு இடத்துல பெய்கிற மழை தொடர்ந்து எல்லா ஊருக்கும் பரவி பெய்யாது. பெய்து விட்டு அதே இடத்துல ஓய்ந்து விடவும் வாய்ப்பு இருக்குது, சற்று பரவி பெய்யவும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து தேர்தல் நாள் வரை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு 16, 17, 18, 19 தேதிகளிலையும் நல்ல மழை தெரிகிறது. பெங்களூரை விட மைசூருக்கு கூடுதல் தெரிகிறது. ஒசூரை விட
ஒகேனக்கலுக்கு கூடுதல் தெரிகிறது. ஒகேனக்கல் விட ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிக்கு கூடுதல் தெரிகிறது. ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியை விட, அதாவது பர்கூர் மற்றும் மேட்டூரை ஒட்டிய பகுதியை விட, அதாவது அந்தியூர் எண்ணமங்கலம் இந்த பகுதியை விட கோபிச்செட்டிப்பாளையத்திற்கும் தூக்குநாயக்கம்பாளையத்திற்கும் கொஞ்சம் கூடுதல் தெரிகிறது. அதை விட கூடுதலாக பண்ணாரி சத்தியமங்கலம் தெரிகிறது. தாளவாடி அதை விட கூடுதலாக தெரிகிறது. அதை விட மாயாறு சரிவில் நீலகிரி மாவட்டம் வடக்கு சரிவில் தெரிகிறது. ஆனால் இதற்கு நாம் தேர்தல் வரை பொறுமை காக்க வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே 12ஆம் தேதியே உங்களுக்கு பெய்யும் என்று எதிர்பார்த்து விடக்கூடாது. 12ஆம் தேதி தமிழ்நாட்டிலே மழை தொடங்கும். இடிமின்னல் அருகிலே இடி கேட்கும், மின்னல் பார்க்கலாம். ஆனால் அருகருகே அது பரவி கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் அதிகரித்து 16, 17, 18, 19 தேதிகளில் தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பெய்யும். டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்கிறது 13க்கு மேல் தேர்தலுக்குள். ஆனால் டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதிக்கு தூறல் நனைக்கு மழை அல்லது லேசர மழை இருக்கு, ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும். கடலூர் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கும், அரியலூர் மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது கனமழை பொழிவை கொடுக்காது. அவ்வப்பொழுது குறைந்த பரப்பில் நல்ல மழை பொழிவு தெரிகிறது. ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும். திருச்சிக்கும் தெரிகிறது ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும், குறைந்த பரப்பில் கூடுதல் மழை இருக்கும். புதுக்கோட்டைக்கு தெற்கே, திண்டுக்கலுக்கு தெற்கே, திண்டுக்கல் தெற்கு பகுதி அதாவது மதுரை மாவட்டத்தை ஒட்டியுள்ள கொடைக்கானல் மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. கரூர் மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது, குறைவான வாய்ப்பு இருக்கிறது. திருச்சி, கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிக்கு குறைவான வாய்ப்பாகவும், அதே நேரத்தில் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, கரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்ட எல்லை பகுதி, திருப்பூர் மாவட்டத்தில் கூட திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி அதாவது திருமூர்த்தி மலை அமராவதி அணைக்கட்டு பகுதிகளுக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதை விட குறைவான வாய்ப்பு உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் மற்றும் அந்த பொள்ளாச்சி குடிமங்கலம் இடைப்பட்ட பகுதிக்கு தெற்கே கொஞ்சம் நல்ல வாய்ப்பு தெரிகிறது. பாலக்காட்டு கணவாய் பகுதிகளிலையும் வாய்ப்பு இருக்கிறது. அது தேர்தலுக்கு முன் ஓரிரு நாள் நல்ல மழை பொழிவை கொடுப்பதற்கும் சாதகம் இருக்கிறது. கண்டிப்பாக தேர்தலுக்கு முன் ஒரு மிதமான மழை பொழிவாவது பாலக்காட்டு கணவாயை ஒட்டிய பகுதிகளில் கொடுக்கும். கோயம்புத்தூர் மாநகருக்கும், கோயம்புத்தூர் மாநகருக்கு வடக்கே உள்ள மேட்டுப்பாளையம் அன்னூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதே போல் திருப்பூர் மாவட்டத்தின் அவிநாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், ஈரோடு மாவட்டம் நம்பியூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. அதாவது காவிரி கரைக்கு மேற்கே கூடுதல் வாய்ப்பு, காவிரி கரைக்கு மேற்கே கூடுதல் வாய்ப்பு, கரூர் மாவட்ட எல்லை திருப்பூர் மாவட்டத்திற்கு மேற்கே கூடுதல் வாய்ப்பு, மலை ஓரத்தில் அது பாலக்காட்டு கணவாய்க்கு வடக்கையும் தெற்கையும் நல்ல வாய்ப்பு, பாலக்காட்டு கணவாய் நேரே வாய்ப்பு இருக்கிறது, குறைந்த பரப்பில் கூடுதல் மழை இருக்கும், பெய்யும் இடத்தில் நல்ல மழை பொழிவு இருக்கும். தேர்தல் நாள் வரை பொறுமை காக்க வேண்டும். தேர்தலுக்கு முன் கிடைக்கும், 12ஆம் தேதியிலிருந்து தொடங்கும். இதற்கு முன் இன்னும் 12ஆம் தேதி நெருங்கிவிட்டது, இன்றைக்கு தேதி 9 ஆகிவிட்டது, மேகமூட்டத்தை காணோமே என்று கேள்விகள் வர தொடங்கி இருக்கின்றன. தயவு செய்து ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்கிறேன். மழைக்காலத்தில் பொழியும் மழை தான் முன்கூட்டியே காற்றழுத்த தாழ்வு நிலைகள் வந்து மேகமூட்டத்தை ஏற்படுத்தி, மெல்ல மேகமூட்டத்தை படிப்படியாக ஏற்படுத்தி பிறகு மழை பொழிவை கொண்டு வரும். வெப்பசலன கோடை இடிமழை என்பது 12ஆம் தேதி மழையே கொடுக்க போகிற நாளாக இருந்தாலும், அந்த நாளிலே மதியத்திற்கு பிறகுதான் மழை கொடுக்க போகிற சில நிமிடங்களுக்கு முன்பு தான் மேகமூட்டங்களே உருவாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். காற்று லேசாகி மேலே இருக்கும். அந்த காற்று லேசாகி மேலெழுந்த காற்றை குளிர்வித்து, கண்ணுக்கு தெரியாமல் காற்றாக இருக்கக்கூடிய அதை குளிர்வித்து கண்ணுக்கு தெரியக்கூடிய மேகமாக மாற்றி, பிறகு அதை கருமேகமாக மாற்றி, பிறகு இடிமழையாக மாற்றும். ஆகவே திடீரென்று நடக்கக்கூடிய நிகழ்வை தவிர, முன்கூட்டியே மழை தொடங்கக்கூடிய 12ஆம் தேதியாக இருந்தாலும் அது பொழுது விடிந்ததும் பொழிந்து விடாது. மதியம் 12.5 மணிக்கு மேல் மலைகளிலும், 1.5-2 மணிக்கு மேல் சற்று இறங்கியும் மாலையிலே ஆங்காங்கே இருக்கும். டெல்டாவிற்கு தெற்கே கூடுதல் வாய்ப்பு, தெற்கே போக போகத்தான் கூடுதல் வாய்ப்பு. அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட பகுதிக்கு தான் நம்பர் 1 வாய்ப்பு. அடுத்தது மேற்கு மாவட்டங்கள், அதுலேயும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தான் நம்பர் 1 வாய்ப்பு. அடுத்தபடியாக மேற்கு மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோரம் தேர்தல் நெருங்கும் நாட்களில் தான் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக தேர்தலுக்கு முன் இருக்கக்கூடிய நாட்களில் கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கிடைக்கும். ஆகவே
வங்கக்கடலோரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் இந்த வடகடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு குறைவாக தெரிகிறது. ஆனால் அந்த நாளிலே மேகமூட்டத்துடன் காணப்படும். திடீரென்று வானிலையில் மாறுதல் ஏற்பட்டு அங்கும் மழை பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. அது ஆய்வில் இருக்கிறது. அது உறுதிப்படுத்திய பிறகு உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறேன். அதுவரை ஆய்வில் இருக்கிறது வட மாவட்ட மழை பொழிவு. ஆகவே அடுத்ததாக எல்நினோ லானினோ குறித்த ஒரு நீண்டகால அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். அதாவது எல்நினோ லானினோ அமைப்பு எப்பொழுது மாற்றம் ஏற்படும், எப்பொழுது நெகட்டிவ் வைபோடு ஏற்படும், எப்பொழுது லானின அமைப்பாக மாறும், இவையெல்லாம் எப்படி பருவமழையிலும் கோடை மழையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்கின்ற அறிக்கை இதனுடன் தொடர்ந்து சமர்ப்பிக்கிறேன். இணைந்திருந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாறுதல் இருக்கிறது, அந்த அப்டேட்ஸை பார்த்து பயன்பெறுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை 12ஆம் தேதியிலிருந்து கிடைக்கக்கூடிய மழை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் படிப்படியாக அதிகரிக்கும். டெல்டாவிற்கு தெற்கே டெல்டாவிற்கும் உண்டு, ஆனால் 12ஆம் தேதியே அனைத்து இடங்களுக்கும் பொழிந்து விடாது. ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்தில் கூடுதலாகவும் அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் இருக்கக்கூடிய கோடை மழை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வெயில் விலகிவிடாது. வெயில் புழுக்கம் அனல் காற்றுக்கு பின் மழை கொடுக்கும் நாளில் கூட வியர்வையும் புழுக்கமும் கொடுத்த பிறகுதான் மழை பொழிவு கொடுக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.